இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, மூணாவது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையும் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, தன் சந்நிதியில் தன் பிரதிபலிப்பாக உணர்ச்சிமய பிரபஞ்சமாகவும், அந்த பிரபஞ்சத்தை மனிதனின் சுட்டறியும் மனம் எண்ணங்களாகவும் தோற்றுவிக்கின்றது. உணர்ச்சிமய பிரபஞ்சம்னு போன ஸ்லைடில் பார்த்தோம். இங்கேயும் இந்த வார்த்தையை பாருங்கள், மனிதனுடைய மனமும் புறத்தில் உள்ள ஸ்தூல பௌதிக பிரபஞ்சமும் ஒன்றே. நம்ம போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம், இதுக்கு உணர்ச்சிமய பிரபஞ்சம்னே பார்த்தோம். பிரபஞ்சம் உணர்ச்சிமயமாக இருக்குது. உணர்ச்சின்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதன் வந்து தன்னுடைய தான் எப்படி இங்கே வாழறானோ அப்படி தான் அந்த உணர்ச்சிகளை தான் பார்ப்பான். இங்கே வந்து வெறுப்பு, வெறுப்பு, நல்லது கெட்டது, குளிர், வெப்பம் அப்படின்ற இது வந்து வெறும் ஸ்தூல உணர்ச்சிகள்னு நினச்சிட்டுருக்கான். இது இல்லை, இது எல்லாம் மனமாகவே இந்த பிரபஞ்சமாகவே இருக்குது, உணர்ச்சி பிரபஞ்சம் அது. அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமாக நம்ம இப்போ கூட உட்காந்துட்டுல, சத்சங்கம் எடுக்கலை, அது ஆராயலை, விசாரம் பண்ணலை, ஆன்ம பொருளை அடையலை. பிரபஞ்சத்துக்குள்ள ஆன்ம பொருள் கிடையாது, பிரபஞ்சம் ஆன்ம பொருளுக்குள்ள இருக்கு. புரியுதா? தூக்கத்துல பேர்பட்ட பிரபஞ்சம், நம்ம புறத்தே ஓடின மனமா இருந்த பிரபஞ்சம், இதோ மனத்தின் மனிதனுடைய மனமும் புறத்தில் உள்ள ஸ்தூல பௌதிக பிரபஞ்சமும் ஒன்றே. என்ன என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரு சேர எழுந்துக்கிறது. இந்த பொருளை பத்திய ஞாபகத்தோட நான் ராத்திரி எங்க வச்சுட்டேன் தேடிட்டேன், இதை ராத்திரி எங்கேயோ வைக்கணும், பத்திரமா எடுத்துக்கணும், நாளைக்கு காத்தால ஒரு போய் ஒரு சத்சங்கம் எடுக்கணும், இது வேணும், லேசர் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது எங்கேயோ நைட்டு தொலை வச்சுட்டேன் வச்சுக்கோங்க, ராத்திரி என்ன ஆகும், தூக்கத்து பூரா இது யோசிச்சுட்டே இருக்கும், எங்கே வச்சோம் எங்கே வச்சோம் அப்படின்னா. இப்போ ஸ்தூல பிரபஞ்சம் உள்ள நம்மளுடைய எண்ணமா இருக்கா இல்லையா, குடையுதா இல்லையா? ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னா நம்மளே வந்து தாக்கப்படுறோமா இல்லையா? அப்படின்னா இது உணர்ச்சிமய பிரபஞ்சம் தானே. ஆனால் உணர்ச்சி வந்து ஜடப்பொருளை சார்ந்தது, நாம் ஜடம் கிடையாது. நம்மளுடைய உண்மையான சுரூபம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கா மாதிரியான முழுமையான ஒரு அறிவு பொருள். அதுக்கு வடிவம் கிடையாது, எந்த விதமான குணம் குறி கிடையாது. எப்படி வெறும் ஆகாசத்தையே வந்து காத்து காத்துனுடைய உஷ்ணம் வந்து ஆகாசத்தை தாக்காது, கரெக்டா? நம்ம சென்னையினுடைய மே மாச கிளைமேட்டையும் அக்னி நட்சத்திரமா இருக்கு, காற்று மண்டலம் அக்னி நட்சத்திரமா இருக்கு, ஆகாசம் அக்னி நட்சத்திரமா இல்ல. ஏன்னா ஆகாசம் சூரியனையும் கடந்து பரவி இருக்கு, இங்க மாத்திரம் அது சூடாகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம பூமி கரெக்டா கிட்டக்க போறது பூமிக்கு, இது சூரியனுக்கு கிட்ட போறது, அதனால காற்று மண்டலம் சூடாருது. புரியுறதா? காற்று மண்டலம்ன்றது ஒரு பொருள், பிரபஞ்சமே ஒரு பொருள். பொருளா இருக்கிறதெல்லாம் கூட வந்து நம்ம தூங்கும்பொழுது மறைஞ்சு போறதுன்னா, ஸோ பொருள்கள் கூட ஆக்சுவலா அதுக்கு அறிவே இல்லை. அறிவில்லாத பொருட்கள் எல்லாம் அவைகள் உண்மையில் இருப்பே இல்லை, அவைகள் இருப்பே இல்லை. அதனாலதான் ராத்திரி தூங்க போகும்போது நம்மளையே நம்ம இழந்துட்டு தூங்குறோம். நம்ம யாரு, என்ன என்ன கதாபாத்திரங்கள்னால இன்னைக்கு என்னெல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் மறந்துடு. ஏன்னா மனம் இல்லை, மனம் தான் பிரபஞ்சமாக வருது. பிரபஞ்சத்தை தவிர மனம்னு ஒன்றும் இல்லை. பகவான் ரமண மகரிஷி 500 பாட்டையும் சொல்லியிருக்கார், மனத்தை அன்றி உலகுண்டோ அறை. என்ன பாட்டது? உலகையும் புலன்கள் உருவீர் அன்று புலன் ஐம்பறிக்கு புலனாம், உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்தெடுத்தால் மரத்தை. ஆமாம், உலகையும் புலன்கள் உருவீறு அன்று உலகமும் பிரபஞ்சமும், புரியுங்களா? இந்த பிரபஞ்சமும் நம்மளுடைய பார்க்கும் தன்மை, கேட்கும் தன்மை, ருசிக்கும் தன்மை, தொடும் தன்மை, முகரும் தன்மைன்னு 5 தன்மைகள் கொண்ட 5 தன்மைகளும் யாரு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது, நரேந்திரனோட கண்ணு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அதை பார்க்க வைக்கிற எண்ணத்துக்கு தெரியாது, நரேந்திரனோட எண்ணமா நான் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ வந்து ஆக்சுவலாக உங்கள் பெயரும் உங்கள் உடம்புமே ரெண்டும் சும்மா நான் காட்டியும். நீங்கள் உங்கள் புத்தியில் வேல்யூ வச்சுருக்கீங்க தெரியுமா? அகந்தை வந்து புத்தியில் வந்து அந்த உணர்ச்சியை வந்து நரேந்திரனுடைய பார்க்கும் தன்மை,
நரேந்திரனுடைய கேட்கும் சூக்ஷமமான கேட்கும் தன்மை அப்படின்லாம் அது பிராண்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து அகந்தையே தவிர, கண்களில் அகந்தை கிடையாது, உடம்புல அகந்தை கிடையாது, மன இதில் கிடையாது, புத்தியில் கிடையாது, வெறும் உணர்ச்சி மயமாக இருக்கிற புத்தியில் கிடையாது. எங்கே வருது? கரெக்டாக காத்தால் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது நானுன்ற வடிவத்தில் உடலளவா உங்களுடைய பௌதீக உடலளவா உங்கள் நீங்கள் அந்த உணர்ச்சியில் எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கீங்களோ, நாளைக்கு எனக்கு இது கிடைச்சே ஆகணும் இல்லாட்டி எங்கேயாவது போய் எல்லாரும் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு சத்தம் போட்டு நான் படுத்தேன்னு வச்சுக்கோங்க, நானும் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், அவங்களும் எல்லாரையும் முடுக்கி விட்டுருப்பேன், அவங்களும் ராத்திரியும் பகலமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த பொருளை, கரெக்டா? அப்படி தேடி அவங்க கொண்டு வர மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட அந்த உணர்ச்சியில் பேசுகிற பேச்சுக்கள் எண்ணத்தில் அகந்தை இருக்கு. உடம்பு மூலமாக அந்த மனத்தில் இருக்கிற எண்ணங்களில் இருக்கிற அகந்தையினுடைய வீரியம் வெளியில் பேசுது, உறவாடுது, கோபப்படுது, சந்தோஷப்படுது. இதுதான் பொய்யே தவிர அடிப்படையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த எழுச்சிகளே அற்று இருக்கிற மன உணர்ச்சி இருக்கு. அதுதான் உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெறன்றார் இன்னொரு பாட்டில். இந்த பாட்டை முடிச்சுடுறேன். உலகு ஐம்புலன்கள் உருவேறு அன்று புலன் ஐம்புல பொறிக்கு புலனாம் உலகை மனம் ஒன்று ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அறை. மனத்துக்கு அந்நியமா உலகம்னே கிடையாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உண்மையில உண்மையில என்ன நடக்கிறது? நாம எல்லாம் ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற ஆன்ம பொருள். இப்போ அந்த ஆன்ம பொருளே நாம் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மாட்டிண்டு என்னென்ன உணர்ச்சிகளில் மாட்டின் இருக்கோமோ அவைகளில் எண்ணங்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் அந்த உடம்பாகவும் அந்த உடம்பளவா உடம்பளவா அந்த கௌரவம், அந்த கதாபாத்திர அளவா அந்த பெருமை, அந்த கதாபாத்திர அளவா அந்த உரிமை, அந்த ஆளுமை, புரியுதா? எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு தான் இருக்கு. எண்ணத்துக்கு ஆக்சுவலாக தனியாக குளிர்ச்சியும் கிடையாது, வெப்பமும் கிடையாது. ஒரு பொருளை பற்றிய எண்ணம் தானே, அந்த பொருள் வந்து அந்த எண்ணம் கிடையாது. வேற இப்படி வந்து எல்லா இடத்துலையும் அருந்தொங்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம சீரியஸ் ஆகிட்டோம், நம்மளை அடிச்சுட்டு போயிடுறது, புரியுதா? அதனாலதான் அந்த இடத்துல ஸ்னாப் பண்றத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அந்த பாட்டை சொன்னேன். இன்னொரு பாட்டில் என்ன சொல்றார்? மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. மனம் மனம் எங்க உதிக்கிறது? வார்த்தையில தான் உதிக்கிறது. மனம் உதிக்கிறது தான் உயிர் உதிக்கிறது. ஒரு க்ஷணம் முன்னாடி கூட நீங்க எதையும் நினைக்காம தூங்கி இருந்தீங்களா? நீங்க இந்த உலகத்துக்கே இல்லை, உங்க உயிர்ப்பே இல்லை, உயிர்ப்புக்கு அர்த்தமே இல்லைங்க. தூங்கிட்டு இருக்கிறவன் எதை இழந்தான், எதை லாபம் அடைஞ்சான், எதை நஷ்டம் அடைஞ்சான், எதை லாபம் அடைஞ்சான், எல்லாம் எண்ணம் மூலமா தான் நிக்கிறது. அந்த சைடு ஆழ்ந்த உலகத்தில் இருக்கிற பேரறிவையும் பேரிருப்பையும் பேருணர்வையும் இங்க நான் சொல்லப்படுற பெயரு மனத்துல கட்டங்கட்டி போடப்பட்ட உணர்ச்சி மயமான தொகுதிகள் இதெல்லாம் என்ன பண்றது? உடனே 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 ஃபில்லப் பண்ணி அடுத்த சீன் அடுத்த சீன் அடுத்த பேச்சு அடுத்த நினைப்பு அடுத்த செய்க சரு 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 எங்கேயும் எங்கேயும் நிதானமே கிடையாது, கேப்பே கிடையாது. நனவுக்கு வர்றது, தூங்க போறது, அதே மனம். தூக்கத்துல கனவு காண்றது, திருப்பி நனவுக்கு வருது, திருப்பி தூக்கத்துக்கு போறது, நனவு கனவு நனவு தூக்கம் கனவு நனவு, இப்படி ஒரு உடம்பு. வெளியில உலகம் வந்து எதானு பண்றதா? நம்மளா பண்ணிக்கிறோம், நம்மளா எழுந்துக்கிறோம் காத்தாலும், நம்மளா நம்மளா அடிச்சுக்கிறோம், நம்மளே ஆழறோம், நம்மளே போய் தூங்க போறோம், திருப்பி அப்படியே வருது, அப்படியே ரொட்டேஷன் ரொட்டேஷன் ரொட்டேஷன். என்னைக்கோ ஒரு நாள் வந்து போனது கூட தெரியாம எல்லாம் தூக்கமுத்துக்கும் உள்ளதான் போறோம், நினப்புக்கும் உள்ளதான் இருக்கும். ஆனா நினப்பு எங்க நடக்குதுன்னு தெரியல. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம திங்க் பண்றவன் நானுன்னு இந்த உடம்பளவா நினைச்சுக்கிறோம். ஐ ஆம் த திங்கர், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், இது என்னுடைய கருத்து, நான் தான் சேவை பண்ணுறேன், நான் தான் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் நான் 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 மனம். இது களத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க? இங்கே தான் பண்ணணும்.
எந்த ஆசிரமத்தில் போய் உட்காந்து பண்ணுறது? அவங்க அவங்க செய்கைகளில் அன்றாட வாழ்க்கையில் இதை பண்ணணும், சதா பண்ணிட்டு இருக்கணும். ஸ்னாப் பண்ணுங்க, ஈஸியாக கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வெறுமை ஒரு பெருக்கிறீங்களா, உடம்பு அசையிறது பண்ணுறது. உடம்பு அசைவில் ஆன்மா அசையிறது இல்லை, எண்ணெய் அசைவில் அது அசையிறது இல்லை, புத்தி அசைவிலையும் அசையிறது இல்லை, உணர்ச்சி அசைவிலையும் அசையிறது இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சமே அசைஞ்சிட்ருக்கு. எல்லாத்தையும் அசைவித்து அசையாமல் நிற்பது பேர் தான் வந்து ஆன்மாவுடைய டெஃபனேஷனே. அததி இதி ஆத்மான்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அததி என்னன்னா கண்டினியூஸ் நான் ஸ்டாப், அசைவித்து அசையாமல் நிற்பது. தள்ளிவிட்டு தான் நிற்கும், தள்ளுறதுக்கு தண்ணியமாக இடமும் கிடையாது, அங்கே தான் போய் விடணும். புரியுதா? எண்ணெய் எங்கே உற்பத்தி ஆகுறதோ அது ஆன்மா, எங்கே மறையிறதோ அதுவும் ஆன்மா. அது நகரலை, இது தான் வருது போகுது. இது ஏன் வருது போகுது? நீ தப்பாக அங்கே போய் பிடிச்சுன்ட்ட, தப்பு தப்பாக பிடிச்சுன்ட்ட. ஆனால் உணர்ச்சி இருக்கும், அந்த உணர்ச்சி சும்மா விடாமல் என்ன பண்ணணும், இதை கூப்பிடும், அட்ராக்ட் பண்ணும். எதை? ஜடத்தை. நீ வா ஏன் கொஞ்சம் சேர்ந்து ரெண்டு பேரும் கடலை போடலாம் அப்படின்னு. அதுதான் அகந்த மனம். அங்கேருந்து ஒரு இஷ்யூ எடுத்துன்னு வந்து குழந்தைங்கள்லாம் போய் பக்கத்து வீட்டுலேருந்து சண்டையை எடுத்துன்னு வரும்ல. முதல்ல நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு போயிட்டு இருப்பான், வரும்போது மண்ணை சேர வாரின்ட்டு இன்னொரு தண்ணி அழிச்சுட்டு இவன் தான் என்ன ஆச்சான், அவன் தான் என்ன ஆச்சான்னு ஒரு பத்து நிமிஷம் கலட்ட பண்ணிட்டு போமா இல்லையா? அந்த மாதிரி இந்த மனம் நானுன்னு சொல்லிட்டு எதை பண்ண ஆரம்பித்தாலும் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அவனுக்கு செழிப்பை கொடுத்துரும், அவனுக்கு அலுப்பை கொடுத்துரும், துக்கத்தை கொடுத்துரும், வேதனையை கொடுத்துரும். அப்புறம் ஒன்றும் தெரியாமல் வேற நடக்கிறது, அப்புறம் இல்லாதவன் வேற. அது புரியுதா? அதனோட உண்மை என்ன? அதுக்குன்னு இருப்பில்ல. தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை அதை கண்டுபிடின்றார். பொறுமா தேடணும். தேடுறதுன்னா என்ன? பெருசாக ஆளை தேடுற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் மறந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு க்ஷணமும் பேசுறவனை மாத்திரம் பார்த்து நீ நிறுத்து, அது என்னமோ வேலை பண்ணுவோம். யார்கிட்டையும் கூட ஆர்கியூமெண்ட் எல்லாம் பெருசாக நீட்டிக்கவே கூடாது. அவங்கள பற்றி எடுத்து போடுறதுன்றது இன்னும் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு அர்த்தம். புரியுதா? நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு பத்து பேர் நம்ம மண்டையில் உருண்டுன்னு இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எஜெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டாப்பிங் ஹால்ட்டிங் எல்லாமே பண்ணுறது. ஏன்னா உண்மையில் பிரபஞ்சத்துக்கு சுய அறிவு கிடையாது, நானுக்கும் சுய அறிவு. நான் பிரபஞ்சமாக சுய அறிவற்ற தன்மையாக தானியம் வச்சுட்டுருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு தூக்கம். அந்த தூக்க வாய்ப்பை வந்து ஞானமாக இந்த உபதேசங்களை கேட்டு நம்ம காத்தாலையும் சாயந்தரமும் பண்ணிட்டு மத்தியானம்லாம் பூரா பண்ணியிருக்கேன். எப்போ கிடைக்கிறதோ அப்போல்லாம் விசாரமாகவே உட்கார்லாம். சரியா? இப்போ அடுத்தது போவோம். நாலாவது, மனத்தின் அடிப்படை தன்மை என்ன? அது எப்படி, அதாவது அதுக்கு ஒன்று ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது ஏன் வரணும்னு பார்த்தா பிரபஞ்சம் சத்வகுணம் ராஜச குணம் தாமச குணம்னு ஒரு மூன்று விதமான குணங்கள் இருக்கு. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸில் வந்து விதவிதமான டிகிரியில் பசங்க இருப்பாங்க. ஒருத்தனுக்கு எடுத்த உடனே ஷார்ப்பாக புரியும், சொல்லி சொல்ல 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 ஆமாம் 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 இது இப்படி தான் போகும், இந்த கணக்கினுடைய அடுத்த ஸ்டெப் இப்படித்தான், மூணாவது ஸ்டெப் இப்படித்தான். எப்படி? ஏன்னா அவன் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கான், அந்த புத்தி பழக்கப்பட்டிருக்கு போன ஜென்மத்தில். இதுவுமே புதுசு இல்லைங்க. பிறக்கிற குழந்தை வந்து பேச்சு பாஷை ஒன்று தான் லேட்டாக வந்து பிக்கப் வருது அங்கே, அதாவது மனம் தான் பின்னாடி வருது. ரெண்டு வயசாக இருக்குது, ரெண்டரை வயசாக இருக்குது, அது பிளா பிளா பிளான்னு பேசுறதுக்கு. ஆனால் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இரட்டை உணர்ச்சிகளில், இல்லாட்டி அது பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆட்டம் கூட இங்க தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அணு உதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 95% டார்க் மேட்டர். போருமா அப்படின்னு பிரம்மாண்டமான பிசிக்கலாவே அந்த சத்தியம் இருக்கு. இது பரம்பொருள் தன்மை. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை பூரா உணர்ச்சி மயமா தான் இருக்கும், எல்லாம் இவங்க தான் இன்ஃபர் பண்ணிப்பாங்க. அதுக்கு அங்க வலிக்கிறது போல் இருக்கும், இங்க வலிக்கிறது போல் இருக்கு, அங்க பிடிக்காதுங்க, அங்க பிடிச்சா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் அப்படி நாலொரு மீனியும் அது கிட்டத்தட்ட 2.5-3 வயசுக்கு மேல மனம் அப்படி வருது. வார்த்தைகள் எல்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் உபத்திரவம், அப்புறம் மற்றவங்களுக்கும் உபத்திரத்தை கொடுக்கும்.
நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே உபதிரவம் கொடுப்போமா இல்லையா? ஏன்னா உணர்ச்சி பொங்கிண்டு வந்துட்டே இருக்கு உள்ளே. இந்த இது உணர்ச்சி பிரபஞ்சம், உணர்ச்சி. இதுல இருந்து இந்த உணர்ச்சிக்கு காரணம் வந்து இந்த சத்வ ராஜச தாமச மூன்று குணங்கள். முக்குணமய கலப்புடன் தான் என்னும் ஆளுறக்க பரம்பொருள் நிலையை சதா மறைப்பது. உங்களுக்கு உள்ள ஒரு பேச்சு வந்ததுனாலே நீங்க அங்கேருந்து வந்துட்டீங்க, நழுவிட்டீங்க. பரமபதத்துல பெரிய பாம்புல கீழே வந்து நீங்க விழுந்துட்டீங்க. பொத்தேல் அடுத்த தாயம் போட்டாதான் நீங்க ஆட்டத்துக்குள்ளே வர முடியும். அதனாலதான் இந்த கேப் விடாம நம்ம வந்து நம்மளோட ஆன்மீகம் 24/7 ஏன்னா இருக்கிறதே ஆன்ம பொருள் ஒன்றுதான் இங்க இருக்கு. அதை உணர்றதுக்கு தான் இந்த மனம் வந்திருக்குன்றதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம். புரியுதுங்களா? அதனால 24/7. அதனால உங்களுடைய விசாரம் எப்படி இருக்கணும், உட்காந்துட்டு பண்றது தவிர மற்றபடி வேலைகள்லாம் பேச்சு வந்தாலே பேச்ச நிறுத்து. எப்பேற்பட்ட எனர்ஜின்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அனுபவிச்சு சொல்றேன், எப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்கு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் மிஸ் பண்றோம். அப்படி சும்மா இருந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம் எல்லாத்தையும், சரியா? எதையுமே இழக்க மாட்டோம். அதில் வந்து அது 2-3 வயசுக்கு அப்புறம் அது பாஷை வருது. பாஷை வரும்போது தான் அகந்தையும் தடிக்கும், வார்த்தைகளோடு தடிக்கும். எனக்கு அதுக்கு வேணான்ற வார்த்தைக்கு, வெறுப்பு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் சொல்லுவோம். ஏய், அது வேணான்னு சொல்லித்தனா வேணும்னு அர்த்தம், நீங்கள் கொடுங்க சாப்பிடணும். நேத்திக்கு எல்லாரும் ஊருக்கு போகலாமா அப்படின்னும் அது அது நேத்தின்னு சொல்லுது நாளை. கரெக்டாக நீ கண்ணியை கரெக்டாக மாற்றி போட்டுக்கோ இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து உள்ளே ஏன் பேசுது புரியல. அதுக்கு இங்கே போய் சேர்ந்தது வந்து ஏன் சேர்றோன்னு தெரியல. தெரிஞ்சதே இதுவாக தான் இருக்குது. அதனால் அது நிரப்பிக்கிட்டே இருக்கு அந்த இடத்த. அதனால் பேச்சை இமீடியட்டாக உள்ளுக்குள்ளே கட் பண்ணுங்க, இன்னர் சேட்டரை நிறுத்துங்க, சரியா? இந்த மூன்று குணக்கலப்புடன் பரம்பொருள் நிலையை சதா மறைத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? மூன்று குணம் குணத்தினால வருது. உணர்ச்சி ஏன் இருக்குது? மூன்று குணங்கள் ஓயாமல் வேலை பண்ணிட்டுருக்கு. சத்துவகுணம்ன்றது அப்படியே பரம்பொருளுடைய தன்மை, ஒளிமயமானது, நேரடியாக எல்லாத்தையும் அப்படியே உணருவது. எந்த ஒரு அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, கலைந்திருத்தலும் கிடையாது, மறைந்திருத்தலும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி ராஜச குணம்ன்றது எப்போ பாரு அலைச்சல் தான். கொஞ்சம் புரியுது, நிறையா புரியல. ஏன் நிறையா புரியலன்னா நிறையா விஷயங்கள் வெளி விஷயங்கள்ல இருக்கான் அப்போ அந்த பையன், அதனால புரியல. இங்கே மாத்திரம் அவன் புத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரு புத்தி தான், ஆனால் அவங்க கொண்டு வந்திருக்கிற வழி வழியாக கொண்டு வந்திருக்கிறது அதை தான் அனுகிரகம்ன்றாங்க. அனுகிரகம்னா என்ன? அருள். அருள்ன்றது காலத்தில் பிரிவுபட்டு இல்லை, இல்லாமையும் இல்லை, தேசத்துலையும் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் அருள் மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு ஏங்குற மாதிரி நம்மளை வச்சுக்கணும், அதுக்கு ஆட்படுற மாதிரி நம்மளை வச்சுக்கணும். இப்போ அடுத்த அதனோட தன்மை பார்த்தீங்கன்னா, மொத்த பிரபஞ்சமுமே வாசனை பதிவுகளாக தேசகாலத்தை கடந்து பதித்து கொண்டு திரும்ப திரும்ப தோன்றி இருந்து மறைவது பிரபஞ்ச மனம். பிரபஞ்சம் எல்லாம் ஒரு வாசனை கூட்டங்க. பே ஆஃப் பெங்காலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்ததுன்னா கண்டிப்பாக சென்னைக்கு மழை பெய்யுமோ பெய்யாதோ, புயல் அடிக்குமோ அடிக்காதோ, பக்கத்தில் ஏரியா பிளவு இல்லாமல் எல்லாம் ஒன்றுத்த ஒன்று அஃபெக்ட் பண்ணிட்டுருக்குல்ல. அமேசானில் ஏதோ காடே பற்றிக்கிட்டு எரியுதான், எல்லா தேசங்களும் கவலைப்படுறாங்க. இது உங்களுடைய இது உங்கள் அந்த தேசத்தினுடைய இது மாத்திரம் இல்லை, எங்களுக்கும் சம்மந்தப்பட்டதுன்ட்டு வேறு தேசத்தில் யூரோப்பில் இருந்தாலும் கத்துறாங்க. அமேசான் காடுகளில் காடுகள் பல 1000 hectares வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இது ஓசோன் லேயரே கெடுக்குது, 20% ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ இங்கே பிளவு இல்லாமல் இருக்குது, பிரபஞ்சமே எப்படி இருக்குது, இதில் ஆன்ம பொருள்ன்றது எப்படி இருக்குது, சுப்ரீம் லாடாக அது ஒன்று தான் தானாகவே இருக்கிறது. அதனால தான் மொத்த பிரபஞ்சமுமே வாசனை பதிவுகளாக தேசகாலத்தை கடந்து, தேசகாலத்தை கடந்துன்னா என்ன, ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்கேயோ பதிஞ்சது உங்களை எழுப்ப போகுது. இப்போ உங்களுடைய எண்ணமாக எழுப்ப போகிறது, உங்களுடைய உணர்ச்சியை வந்து பேச்சு மயமாக ஆக்கி நீங்களே உங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிப்பீங்க, அப்புறம் வெளியிலையும் போய் சண்டை போட ஆரம்பிப்பீங்க.
இதுதான் வாசனை பதிவுகளாக பதித்துக்கொண்டு திரும்ப திரும்ப தோன்றி இருந்து மறைவதுதான் பிரபஞ்ச மனமும் பிரபஞ்சமும் கூட. ஏன்னா பிரபஞ்ச மனத்தாக்கு அந்நியமாக பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்மளும் இருக்கும், நம்ம மனமும் அதுக்குள்ளதான் இருக்குது, ஒரு மனம் தான் இருக்குது. அந்த காஸ்மிக் மைண்ட் என்ன பண்ணுறது, நம்ம அப்போர்ஷன் பண்ணி இந்த உணர்ச்சியை சரியாக புரிஞ்சிக்காமல், நம்மளுடைய நான் உணர்ச்சியை புரிஞ்சிக்காமல் அதுக்கு எண்ணங்களை கூட்டுறோம், வார்த்தைகளை கூட்டுறோம், பேசிகிட்டே இருக்கும் உள்ள, வெளியிலையும் அந்த மாதிரி பண்ணி இறைஞ்சி மலினமாகி போயிட்டே இருக்கும். அது வந்து ஆன்ம பாதையே கிடையாது. அதை தான் பகவான் சொல்கிறார், மனம் தன் ஒளி உருவோர்தலே உந்திப்பற, எங்கேந்து இது வார்த்தையை பிடிக்கிறதுன்னு பாருன்றார் அவர். அந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சி நடந்து போச்சு. இப்போ வெளியிலே ஒரு பரபரப்பாக ஒரு சீன் நடக்குது வச்சுங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏன் கருத்து கூறணும்? அதை உங்களை யாராவது கேட்டாங்களா? நீங்கள் ஏன் ஃபார்ம் பண்ணணும்? ஏன் அப்படியே பார்க்க தெரியல? உங்கள் பக்கத்தில் உங்களுடைய 1.5 வயசு குழந்தை நிற்கிறதுன்னு வச்சுங்க, அதுக்கும் எதிர்க்க நடக்கிற ஆக்சிடென்ட் பார்த்துட்டு இருக்கு, அது ஏதாவது ஃபார்ம் பண்ணுமா? ஒன்றுமே ஃபார்ம் பண்ணாது இல்லை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? இது தப்பும் இல்லை, சரியும் கிடையாது. இப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், போன மீனிங் திரும்பி வரணும். ஒவ்வொரு ஃபார்மேஷன் இல்லாமல் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஏதோ ஃபார்மேஷன்ஸ் பண்ணி பண்ணி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்ம இங்கே பிறக்கலை. நம்ம மாற வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளுடைய சுரூபமே அதுதான், இயற்கையான இயல்பான சுரூபமே, அதை நோக்கியே பயணம். அடுத்தது இதுக்கு இல்லாமல் மனத்தின் அடிப்படைத்தன்மை இதுதான். என்ன, ஃபஸ்ட்டு இந்த குணங்களால் பரம்பொரு நிலையை சதா மறைச்சிக்கிறது, அப்புறம் வாசனை பதிகளாகவும் பதிச்சுட்டு தேச காலத்தை கடந்து இங்கேயே சுற்றிட்டே இருக்கிறது, பிரபஞ்ச மனமாக இங்கேயே உடம்பெடுத்துட்டே இருக்கிறது. அடுத்தது உயிர் ஏன், எங்கிருந்து, எப்படி தோன்றுகிறது? இதே பழைய வாசனை பதிவுகளால் நிரம்பிய மனம் ஜட பிரபஞ்சமாகவும் தனி உயிரினங்களாகவும் தோன்றுகின்றது. இதுதான் பதில் இருக்கு. இது வந்து வெறும் பதில் இல்லை, உண்மையாக நடந்துட்டு இருக்கிறது. இது உயிர் எங்கேருந்து வருது? நீங்கள் எங்கேருந்து எழுந்துக்கிறீங்க? எண்ணத்தினால எழுந்துக்கிறீங்க. உணர்ச்சியை நீங்கள் பாக்கெட் பண்ணி ஒரு ஃபைலாக போட்டு அர்ஜென்ட் அட்டன் பண்ண இமீடியட்டாக அப்படின்னு நீங்களாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நோட் போட்டு உள்ளே வச்சுன்னு இருக்கீங்க மனத்துக்குள்ளே. டபக்குன்னு உங்களை எழுப்ப வைக்கிறது, போய் பண்ணு. பொறுப்பாளியாக இருக்கீங்க, அந்த கதாபாத்திரமாக இருக்கீங்க. நான் தானே அம்மா, நான் தானே பண்ணணும், நான் தானே கரஸ்பாண்ட், நான் தானே டீச்சர், நான் தானே இந்த மந்திரி, நான் தானே இதை பதில் சொல்லணும். நீங்களா எல்லாரும் வந்து நம்மளா நிறையா கதாபாத்திரங்களெல்லாம் எல்லாம் மனம் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் பழைய வாசனை பதிவுகளால் நிரம்பிய மனம். எங்கேருந்து நம்ம எதை வச்சுன்னு பண்ணுறோம்? இன்னும் ஜட பிரபஞ்சத்தை வச்சுன்னு பண்ணுறோம். ஜட பொருட்கள் எல்லாம் உறவு கொண்டு, அது என்னோடது, இது என்னோடது, இதை இப்படி கொடுக்கணும், அதை அப்படி கொடுக்கணும், இதை அவனுக்கு கொடுக்கூடாது, இவனுக்கு கொடுக்கூடாது, எனக்கே வரணும், எல்லாம் சகல விதமான பிரச்சனை ஜட பிரபஞ்சத்துலேயும் ட்ரீல் பண்ணுறோம். தனி உயிரினங்களாகவும் தோன்றுகின்றது. அதை பேசுறதுக்கு நீ வரணும் இல்லை, அதை நினைக்கிறதுக்கு நீ வரணும் இல்லை, நீ இருக்கணும் இல்லை. எப்படி நீ இங்கே வர? உயிரா அங்கே இருக்குது, ஸ்டோரில் இருக்குது, எங்கே, மனத்தில் இருக்குது. தினம் தூக்கத்தில் ஆட்படும் போதும் மனத்துக்கு போய்டுறது, என்றைக்கோ டெத்தும் வேற இல்லை, அதுவும் உள்ளுக்குள்ளே தான் நடக்குது. திருப்பி மனம் வித்ட்ரா பண்ணிக்குது, வெளில வருது, வித்ட்ரா பண்ணிக்குது, வெளில வருது. இது சும்மானா, இது உடம்பு, இதுவே சும்மானா, இதுக்கு மேலே கதாபாத்திரங்கள்லாம் வேற நம்ம சீரியஸாக எடுத்துட்டுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ சும்மா கேலி கூத்து. இது விழுந்ததுன்னா கதாபாத்திரம்லாம் விழுவோம், ஆனால் வெளியில் காமிச்சக்கூடாது. இதை புரியுதா? நீங்க ஞானம் அடைஞ்சதை வெளில காமிச்சுனீங்கன்னா உங்களுக்கு தான் அடி. இன்னும் அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, உறவினர்களுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. இது என்ன, இது அவ்வளோ அதிசூக்ஷமான வித்தை, ஒரு நேக்கு தான். நாம் அந்த பொருளே தான், புதுசா ஒன்றுதையும் போய் அடைய போறது இல்லை. நீங்க என்ன ஆகும், எல்லா கதாபாத்திர நான்கள்லாம் விழுந்துடும், ஆனால் நீங்க பண்ணுவீங்க. புரியுதா? அதே ஒய்ஃபு தான், அதே கணவர் தான், அதே மாமனார் தான், அதே நாத்தனார் தான், அதே மாமியார் தான், அதே எல்லா சமூகம் எல்லாம் அதே தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட என்னாச்சு? உங்ககிட்ட நான் என்னன்னு கண்டுக்கிட்டீங்க. அந்த கதாபாத்திரமாக உள்ளே இல்லாமல், ஆனால் அதை விட முழுமையான பொறுப்போட, இவங்க இப்படித்தான் நம்மக்கிட்ட கத்துவாங்க, இவங்க அப்படி தான் நம்மளை வெய்வாங்க, இவங்க இப்படித்தான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, தப்பு தப்பாக புரிஞ்சுப்பாங்க, நம்ம புரிய வச்சு முடியாது.
ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம மாட்டுக்கு அடக்கமாக நம்ம ஞான சாதகம் உண்டு எல்லாத்தையும் பரவாயில்ல, நீ எவ்வளோ வேணா அடி, வடிவேலு காமெடி மாதிரி ஆகிடும். இங்கே ஒருத்தன் அடித்தாங்களா, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான், ஒருத்தன் சிக்கியிருக்காண்டா அப்படின்னு அந்த தெருவில் அவன் கும்பு 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 கும்புன்னு குத்தினான். அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து எல்லாம் என்ன வார்த்தைகள் தானே வரப்போகுது நம்மளுக்கு, ஈட்டி கனைகள் எங்கே வரப்போகுது, அங்கேயும் தானே வரப்போகுது. ஆனால் இதுக்கு வந்து இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், டிவைன் ஃபீல்டு, லேசுப்பட்ட ஃபீல்டு இல்லை. உங்களை கையை வச்சா மனசால் நினச்சா கூட அம்பு காரணக்காரி இல்லாமல் திரும்பி போவோம் போருவா, ஏன்னா அப்பேற்பட்ட ஃபீல்டு, எல்லாத்தினுடைய சுரூபம் கர்ப்ப கிரகம், அதை நோக்கிய ட்ராவல் ஞானமாக பண்ணுறோம், புரியுதா? அதனால் தைரியமாக பண்ணலாம், இங்கே ஒன்றும் மனசால் கூட நினைக்க முடியாது, நினைக்க ஆரம்பித்தாங்களே அடிபடுவாங்க. அடிபடணுன்றதுக்கோசம் நான் சொல்லலை, நீங்கள் அவ்வளோ ஸ்ரத்தையாக இருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு பொருள் தான் அவங்களாவும் இருக்க, இதனால் வரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்தீங்க, அவங்க அதுக்கு மேலே அறியாமல் அதனால் போட்டு உங்களை நையை புடைச்சாங்க, அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் இங்கே உணர்ந்துட்டீங்க, நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது சும்மா இருக்குமா, அது அங்கே அவங்கள மொத்தம் தனியாக கூப்பிட்டு தனியாக எடுத்து ஒரு நையை புடைச்சிட்டு தெரு தெருவாக கூப்பிட்டு போய் அடிச்சுட்டு வரா மாதிரி அடிச்சுட்டு வரும், சரியா? உயிர் ஏன் இங்கிருந்து எப்படி தான், பழைய வாசனை பதிவுகளால் நிரம்பிய மனமே ஜட உலகமாகவும், இதுதான் மாயை கூட, அங்கங்க அது அது பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறது, உங்ககிட்டயும் அந்த வித்தியாசம் இருக்கு, புரியுதா? நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஒரு சேலையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம், அங்கிருந்து புதுசா வந்தவங்க வந்து இது நல்லா இருக்கேன்னு போய் அதுங்க, இல்லை நான் எடுத்துட்டேன், நான் எடுத்துட்டேன், நீங்க என்ன அந்த சேலை, இல்லைம்மா அவங்க எடுத்துட்டாங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு டொக்குன்னு ஆகிடும்ல, ஸோ என்னுடையது இன்னொருத்தர் வந்து தொடும்போதே எனக்கே குத்துது இல்லை, அந்த மாதிரி தனித்தனியாக இதுதான் உயிர் வர விதம், இது பேர் தான் உயிர், தனியாக உடம்பில் வர உயிர் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது உயிர் ஏன் எங்கிருந்து எப்படி தோன்றுகிறது, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பண்ணோம், உயிர் ஏன் எங்கிருந்து எப்படி தோன்றுகிறது, இதுவும் அதே தானா, உயிர் ஏன் எங்கிருந்து எப்படி தோன்றுகிறது, இங்கே வந்து அதில் அது அதே கேள்வி தான் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் வித்தியாசம் என்னென்னா, ஒரு பழைய வாசனை பதிவு உயிரினமாகவும் அந்த அதன் உலகமாகவும் தோன்றுதல், நம்மளோட ஒரு உணர்ச்சி போகிறோங்க, கம்ப்ளீட் பிரபஞ்சமாகவே நம்ம அந்த செகண்டில் மறந்து கிடப்போம், மயங்கி கிடப்போம், அது கோபம் உணர்ச்சியாக இருந்தால் கோபமாக இருப்போம், சந்தோஷம் உணர்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷம் யாருக்கு நடந்துட்டுருக்குன்னு தெரியாது, துக்கம் யாருக்கு வந்துட்டுருக்குன்னு தெரியாது, ஏமாந்து போனவன் யாருன்னு தெரியாது, எல்லாம் சீரியஸாக அந்த உணர்ச்சி மயமாக அந்த உடல் அந்த உலகம் அந்த உயிராக இருக்கும், அதுதான் உயிர் தோன்றும் விதம், அதுதான் உயிரே. விதிவிலக்கு என்ன, ஞானி, கிறுக்கன், குழந்தை, கரெக்டா? குழந்தை விதி விளக்கா இல்லையா, கிறுக்கன், அவன் ஏதோ உலகத்தில் இருக்கான், இந்த உலகத்திலேயே இல்லை இப்போ அவன், ஞானி உணர்ந்து எங்கேயோ, பாவம் எந்த பட்டது எங்க சொல்றது இவங்களுக்கு அப்படின்னு அவர் பேசாம இருக்கார், புரியுதா? ஆனால் கடந்திருக்கார், உள் கடந்திருக்கார், சரியா? மூணு பேர் விதி விளக்கு, குழந்தை 6 மாதம், 1.5 வயசு, 1.5 வயசு, 2.5, 3 வயசுக்கு 4 வயசு கூட எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுவே பண்ணி படுத்திக்கிறது தந்தை தானே, அது வரைக்கும் அதுவும் விதி விளக்கு. கிறுக்கேன் அவனுக்கு எப்படியோ சோறு கிடைக்கிறது, அவன் மட்டுக்கு பேசிட்டு தனியே உலகத்தில் போயிட்டே இருக்கான் இல்லையா, அதுதான் இது வந்து நடத்துறது என்ன, ஒரு பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒன்று என்ன என்ன ஒன்றே ஒன்றும் இல்லை, ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாம் உயிரினமாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. உயிர் ஏன் எங்கிருந்து எப்படி தோன்றுக்கு, ஒரு பாஸ் உங்களுக்கு இப்போ என்ன உணர்ச்சியால், ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் இன்னைக்கு, அவர் போடணும் இது அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய உயிர். எண்ணங்களோட தானே அங்கே தூங்க போறீங்க, எண்ணம் போறது பேர் தானே தூக்கம், அப்படின்னா எண்ணம் அதே தெரிஞ்சு நீங்க நிறுத்தி, ஏய் நீ ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு நிறுத்தினீங்க, அதுதானே ஞானமாவும் இருக்கணும், தூக்கம் தானே ஆழ்ந்த பரம்பொருள் நிலை,
அதை உட்கார்ந்துக்கிட்டே நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதானே ஆழ்ந்த ஞானமாகவும் இருக்கணும். உதிக்கிற இடத்துல தானே ஞானம் இருக்கணும். நான் உதிக்கிற இடத்துல தானே நான் எண்ணமாக உதிக்கிறது, உணர்ச்சியாக உதிக்கிறது, உலகமாக மாறுறது. கண்ணே தெரியலல்ல. இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க மொபைல் விளையாடும் போது உலகமே தெரியலல்ல. மாட்டு விளையாடிலே இருக்காங்கல்ல. 2 மணி 12 ஆறுதுடா, ஒன்று தூங்கு இல்லாட்டி இப்போ எதாவது படி. ஏண்டா இப்படி இதில் இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். காதுலேயே போகாதில்ல, காதுக்குள்ளே போகாதில்ல, அவன் உயிராகவே அங்கே நிற்கிது இல்லை. ஸோ ரொம்ப அதாவது இந்த இங்கே வந்து உடம்புல ஒவ்வொரு செல்லில் தான் அந்த உயிர் இருக்கு. அந்த செல்லில் அந்த உயிராக இருப்பது வந்து மனத்தினுடைய செய்திகள் தான். மனம்தான் வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அதுதான் பின்வாங்கணும், அது ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இவன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், இவன்றது என்ன, இந்த செல்லுகள் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒரு செல்லில் இருக்கிற ஒரு மெசேஜ் ஆஃப் பண்ணும்போது மொத்தமாக ஆஃப் ஆகிடுறது. போருமா, உங்கள் வீட்டுக்கு வர மெயின் ஒயரில் ஒரு இடத்துல ஒரு கட் பண்ணால் போகிறாதா? ஒவ்வொரு சுவிட்சுமா அணைக்கணும் வந்து உள்ள ஹால் தான் அணை இது அணைன்னு. அங்கே கட்டாச்சுனால இங்கே கட்டாயிடுச்சா இல்லையா? அதை போல் மனம் சொரக்கன்னு வித்ட்ரா பண்ணிக்கிறது. அப்படியே அந்தந்த நிலையில் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்குது, தப்புன்னு ஆன் பண்ணுது, உயிரையும் கொடுக்குது. அது ஆக்சுவலாக நடக்கிற என்னென்ன, ஒரு வாசனை பதிவு தப்புன்னு குழந்தை கன்சீவ் ஆகிடும். ஆனால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய பெரிய சர்வாதிகாரி பிறக்கலாம், மகா ஞானி பிறக்கலாம், மகா சக்கரவர்த்தி பிறக்கலாம், என்ன வேணால் எது வேணால் பிறக்கலாம், எந்த எது வேணால் பிறக்கலாம் உயிரினத்தில். அதையும் அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே தானே, அதனோட கருணையினாலே இதெல்லாம் நடக்கிறது. சரியா? ஒரு பழைய வாசனை பதிவு அந்தந்த உயிரினமாகவும் அதன் உலகமாகவும் தோன்றது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்கேன், தவளை, பட்டாம்பூச்சி, குதிரை, மீன், குழந்தை, சிங்கம். ஏய் சொல்லுடா, நீ சொல்லுடா, இது என்னடா? ஆ சிம்பான்சி, இது 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 வந்து கடல், அது சூரியோதயம் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இது இது பீகாக், இது ரிவர், ரிவர், இது புல், இது பசு, இது டைனோசார், இது நீ. சரியா? ஸோ உயிர் ஏன் எங்கிருந்து எப்படி தோணா இங்கேருந்து கிராஸ் ஆகுது. எந்த வாசனை வேணா, உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு திடீர்னு ஒரு 6-3 மாதம் கழிச்சு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாக முளைச்சி கிடக்கும். கொஞ்சோண்டு மணல் கிடக்கும், கொஞ்சோண்டு இது கிடக்கும், பச்சை பச்சைன்னு பாசி எல்லாம் வந்துடும், ஃபங்கஸ் எல்லாம் வந்துடும், பாக்டீரியாலாம் வந்துடும். உயிர்கள் இருந்துக்கிட்டே இருக்கு, எது வேணால் எப்படி வேணால். உயிர் வர்றதும் போகிறதும் இது வந்து இதுதான் பிரபஞ்சமே. ஆனால் மெயின் சுவிட்சு மனுஷங்கிட்ட தான் இருக்குது. மனுஷன்தான் அடங்கணும், மனுஷன்தான் உள்ளே போகணும். தனக்குள்ள எண்ணத்தை நிறுத்தினானா அவனுக்கு கதியே கிடைக்கிறது, இங்கேயும் நல்லா வாழலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள எண்ணத்தையே நிறுத்தினீங்கன்னா வெளில வந்து உங்களை யாரும் தாக்க முடியாது, கரெக்டா? அப்புறம் வெளியிலையும் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இல்லையா? அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. அது அடுத்தது போடுவோம்.